Kathu Karuppu. Oh, yes. Then Kumar. Kumara. Okay, Kumare. Hey, enna Kumare? Enna Kumare? Okay, Kumara. Time watching, sir. Konjam sigira arm. It's the one and only Digo double. Mana vekka joodu sorana edume irukadu. Kaadu Kathu Karuppu ga avanga paithikaran. Appa ivan yaare? Ayyo ivan periya legend ka. Who is this? Yaar ivanga? Ha, unga ammai. Ivan periya pudungi avan vandu enna vandu maraya kuduthu pesitena adala andha mayirukku na vandu maraya kuduthu pesanuma? Ha? Ipo idu therinju pochave. Rosa ennathukku unakku pothukku varudhe. What is this girl? Bad girl. Are local ah pesranga ivanga illa interview edukka mudiyadhu hey na vandha Trichy Sadhana nu solluvaanga puriyada na ama Trichy la poradha Trichy Sadhana nu solluvaanga pinna Tanjavur Sadhana nu solluvaangala interview la nee ipdi pakka fraud ah nadikriye நான் நடிக்கல தம்பி நான் நடிக்கல ஜிபிமுத்து கூடலாம் பண்ணிருக்கீங்க என்ன பண்ணிருக்கேன் வீடியோ உங்களுக்கு வந்து படம் அடுத்து கமிட்மென்ட் போயிட்டு இருக்கா இல்ல நீங்க வந்து இன்னமும் யூடியூப்ல தான் உட்கார்ந்து இருக்கீங்களா படம் போயிட்டு இருக்கு என்ன படம் ஏய் சனியனே என்ன படனா அவன் 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 கேக்குற விதமே வேற மாதிரி இருக்குடா என்ன படனா என்ன படம் போடுவான் என்ன படடா காட்டுவான் இல்ல என்ன படம் நடிப்பா வீடியோ இல்ல நீ என்ன எனக்கு காத்து கருப்பு வந்து தான் எனக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கறாங்களா என்ன தம்பி காத்து கருப்பா காத்து கருப்பு மாதிரி தான் இருப்பாரு டிக்டாக் ஃபேம் தம்பி இன்ஸ்டால கூட 1 மில்லியன் வச்சிருக்காரு காத்து என்ன 1 மில்லியன் வச்சிருக்காரு நீங்க தெரியாத உங்களுக்கு குமார் குமார் குமாரங்க அது கேளுங்க ஏய் என்ன குமார் கொக்கி குமார் டைம் ஆச்சிங் சார் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பி It's the one and only Digo double ஹாஞ்சி கிடிது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தம்பி வேணாத எனக்கு என்ன வந்து காத்து கருப்பு வந்து எனக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கறானா காத்து கருப்புலகா ஒரு சமபரிய ஃபேமஸ் ஒரு டிக்டாக்ல தம்பி என்ன ஏமாத்துறவெல்லாம் வச்சுடா தம்பி நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் நீ டிக்டாக் சொல்றீங்களா என்ன நான் டிக்டாக்லாம் யூஸ் பண்ணலையே ஐயோ அக்கா டிக்டாக்ல ஃபேமஸ்கா துபாயில அவன் துபாயில இங்க இந்தியால வந்து நிப்பாட்டி சாரி இந்த தமிழ்நாட்டுல நிப்பாட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு இன்ஸ்டால ஒரு சமபரிய ஃபேமஸ்கா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு திட்டாதீங்க அவர் கால்ஷீட் கிரிக்கெட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா அதுல நாலு பெரிய ஆக்டர் ஃபாலோ பண்றாங்க என்ன நாலு பெரிய ஆக்டர் என்ன ஃபாலோ பண்றாங்க இது மொவரக்கி பெரிய ஆக்டர் உன்னை ஃபாலோ பண்றாங்க உண்மையாகா பெரிய ஆளுதே ஏ பெரியலா எந்திர போடுப்பா நான் இன்டர்வியூ இந்த பையன் ஆங்கரா இருந்து நான் பதில் சொல்லணும் எனக்கு அவசியமே கிடையாது நீ பண்றியா பண்ணு நான் இவனுக்குலாம் பதில் சொல்லணும் நான் அவசியமே கிடையாது கோச்சில ப்ரோ கோச்சில நான் எந்த கோச்சிட்டு போக மாட்டேன் ப்ரோ இங்கே தான் இருப்பேன் தம்பி நான் சொல்றேன் அவன் எப்பவுமே அவன் கோச்சிட்டு போக மாட்டான் அவனுக்கு மான வெக்கம் ஜூடு சொரணை எதுமே இருக்காது காது காத்து கிருப்புங்க அவன் பைத்தியக்காரன் அப்புறம் இவன் யாரு ஐயோ இவன் பெரிய லெஜெண்ட் லெஜெண்ட் இங்க பாருங்க லெஜெண்ட்னா எனக்கு வந்து லெஜெண்ட்ங்கிறது வந்து இந்த மொவரைக்கான லெஜெண்ட் யாருமே கிடையாது என்ன தயவு செய்து என்ன விட்டுருங்க தம்பி நான் பதில் பேச முடியாது நான் இன்டர்வியூ வரல நான் போறேன் நான் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்னக்கா பாருங்க கண்ணாடிலாம் போட்டு ஒரு அழகா இருக்கு எப்பா கண்ணாடி போட்டுட்டான் அவன் கூலிங் கிளாஸ் போட்டு என்ன வேணா போட்டான் ஆனா நமக்கு என்ன கேள்வி கேட்க போறேன்னா எவ்வளவு கொடுத்தாங்க உங்களுக்கு என்ன என்னடா சேனல் பேர் உன் சேனல் நேம் என்னடா ரிஃப்ளெக்ஸ் நான் சொல்லி தான போட்டேன் என்னது ரெட்லஸா ரிஃப்ளெக்ஸ் உங்களுக்கு எவ்வளவுடா என்னடா ஏய் தம்பி வேணாம் தம்பி நான் டென்ஷன் ஆயிடுவேன் கா லாக்ஸ்ல வாங்குற நமக்காக ஏதோ லாக்ஸ்ல வாங்குறவனா ஆமா துபாயில இருந்து ஃளைட் டிக்கெட் ஏய் நான் கூட பிராங்க் பண்ண வீடியோ வாங்குறதுக்கு 3000 வாங்கிட்டு நடிக்கிறவனா அவன் என்னடா நீ நினைச்சுக்கோ லாக்ஸ்ல வாங்குறவனே கா அவரு கேடியாதுங்க அது காத்து கருப்புகா பைத்தியக்காரன் ஏய் கேடியாது பெரிய லெஜெண்ட் என்கிட்ட எத்தனை தடவை அடி வாங்கிருக்கான்னு கேளு நீ அவனை bro காத்து கருப்பு கலையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுத்து பேசலாம் அது யாருன்னு எனக்கு தெரியாது நான் பார்த்தது இல்ல இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்ஸோட யாரையா இருந்தாலும் பேசலாம் அப்படியே சரி சரி சாரி நீ கோச்சிக்காதீங்க என்னது என்னது யாரையுமே நம்ம குறைச்சி போட வேணாம். காத்து கருப்பு கலை உங்க கூட நடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுங்க. காத்து கருப்பு கலை நடிச்சிருக்காரா? உங்க கூட நடிச்சிருக்கானா நீங்க மரியாதை கொடுத்து பேசணும்ன்ற. காத்து கருப்பு நீங்க அவன் இவன் பேசுறீங்க. அவன் பெரிய புடுங்கி அவன் வந்து என்னைய வந்து மரியாதை கொடுத்து பேசிட்டே அதனால அந்த மயிருக்கு நான் வந்து மரியாதை கொடுத்து பேசணுமா? இப்போ இது தெரிஞ்சு போச்சேவே ரோசா என்னத்துக்கு உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது? நீ காத்து கருப்பு இல்லனா வந்து உங்களுக்கு ரோசா வரவே கூடாது. புரியுதா? காத்து கருப்பு நான் ஈன மானமா திட்டினா கூட உங்களுக்கு ரோசா வர கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். நானே எனக்கு ரோசா வராது. அப்ப என்ன இதுக்கு நீ சொன்ன? நீ இப்ப கூட நடிச்ச ஒரு ஆக்டர் வந்து அத மாதிரி பேசாதீங்கன்னு சொன்ன. என்ன நீ நீ அவ கூட நடிச்ச என்னைய வந்து நீ கேவலமா பேசல? கேவலமா பேசலையா பேசலையா? Who is this? யார் இவங்க? உங்க அம்மாயி ஆத்தாடி ஆத்தா. Who is this? English but one about கடக்குது இங்கிலீஷ். ஆனா பாரு என்ன நினைச்சிருக்க கூட்டி வந்துட்டே இந்த இன்டர்வியூல. What is this girl? Bad girl. ஏ எங்க பறா வந்துடா வாயில வண்ண வண்ணமா வந்துடா. தேவலாம் பேசாத. ராட்சசி. No bro please please. No. Who is this? Huh? Who is this? What வண்ணவனமா பேசிட்டு அலஞ்சே இப்ப வந்து who is this? இது யார் இந்த லேடி? இவங்களும் ஃபேமஸ் தான் bro சென்னையில. தர லோக்கலா பேசுறாங்க. இவங்க எல்லாம் இன்டர்வியூ எடுக்க முடியாது. ஏய் நான் சம ஃபேமஸ் bro. போய்டி நீ முதல்ல வெளியில போ முதல்ல நீ. நாங்க போவோம் இங்கே பாயை வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ என்ன இன்டர்வியூ எடுக்க கூடாதுங்கற. போடா முதல்ல நீ வெளியில. ஆள பாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் டெல் மீ டார்கெட் டைமிங் டைம் டைமிங் வாயில போட்டு கடக்குது டைமிங். I go to Ariyalur bus booking AC bus sleeper. ஏய் சனியனே 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 இப்ப ப்ரூவ் பண்ணிட்டியா அரியலூர் காத்து கருப்புனே சனியனே? Ariyalur my shooting place today tomorrow coming soon direction director department. ஏய் தம்பி வேணா உங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் வந்தேன். தேவலாம் I am shooting hero. இது பண்ணாதீங்க. ஹீரோவலாம் நடிக்கிற. சரிக்கா. சரி போய்லாம் விடுங்க. அடுத்த படத்துல அவர் ஹீரோனா உங்களுக்கு கேட்டாரு. வந்த உடனே போட்டோ காமிச்சேன். அப்படி ஹீரோனா நடிக்க வைக்கலாம் அப்படினே இப்போ டென்ஷன் இருந்துனா என்ன ப்ரோ கோச்சிக்காதீங்க. அடுத்த படத்துல வாய்ப்பு கொண்டு குத்துங்க. சரியா? யாரு? பத்தியா? பத்தியா நீயே வந்து இப்படியா? ஹீரோனா நடிக்கிறது என்னங்க இருக்கு? சரி விடுங்க விடுங்க. ஹீரோனா தானே. சரி ப்ரோ ஆரம்பிச்சலாமா? டைம் ஆயிடுச்சு. வாட் இஸ் திஸ் காத்து கருப்பு? ஆ? காத்து கருப்பு யார் அந்த பையன்? அவர் ஒரு பெரிய லெஜெண்ட் ப்ரோ. இவங்கலாம் ஒரு மாதிரி இது சண்டை வாக்கிய வார்த்தை சண்டை போயிட்டு இருக்கு. ஓ அதனால நான் சொல்றேன். ஓகே ஓகே சரி சரி விடுங்கடா. சரி ஆரம்பிச்சலாமா? ஆ சரி போய்லாமா ப்ரோ? ரெடியா? கேமரா. வணக்கம் மேடம். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சாதனா அவங்க இருக்காங்க. திருச்சி சாதனா மேடம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களை பற்றி எப்படி சொல்கிறதுனா திருச்சி சாதனா அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு வந்து விருப்பமா இல்லை வந்து டிக்டாக் சாதனான்னு சொல்கிறது உங்களுக்கு விருப்பமா? மக்கள் எப்படி உங்களை பார்க்குறாங்க? நீங்கள் மக்களை எப்படி பார்க்குறீங்க? ஒரு கேள்வி கேளுங்க அதுக்கப்புறம் நான் வந்து பதில் சொல்கிறேன். ஏன்னா நாலு கேள்வி கேட்டுட்டு கேட்டால் வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? ம் இப்போ இப்போ சொல்லுங்கள். உங்களுடைய நேம் எப்படி நீங்கள் மக்கள் மத்தியில் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க? ப்ரொடியூஸ் பண்ணுறதா? இது பண்ணுறீங்க வெளிப்படுத்துறீங்க எது பண்ணுற? உங்களுடைய பேர் நேமை வந்து திருச்சி சாதனாங்கிறதுல வந்து நீங்கள் அதை வந்து இது படுத்துறீங்களா இல்லை டிக்டாக் சாதனாங்கிறதுல உங்களுடைய நோக்கமா? திருச்சி சாதனா. திருச்சி சாதனா. ஏன் இப்போ டிக்டாக்லேருந்து வந்தீங்களா? டிக்டாக் சாதனான்னு கூட சொல்லலாம்ல. இல்லை எது வேணால் ரெண்டு பேருமே ஒன்று தான். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சாதனா. இப்போது இந்த காத்து கருப்பு கலைன்னு ஒரு பையன் சொன்னீங்கள்ல அவங்க கூட உங்களை வந்து சாதனா ஆண்டி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சாதனா ஆண்டி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு 3 பேரா அப்படிங்கிறது அதுவே ஒரு நான் என்ன சொல்லி உங்களை கூப்பிட்றதுன்னு தெரியல. இப்போ இன்டர்வியூவில் கூட திருச்சி சாதனா மேடம்னு சொல்லிட்டுங்களா இல்லை டிக்டாக் சாதனா மேடம் இல்லை சாதனா ஆண்டி மேடம் அப்படின்னு சொல்லிட்டுங்களா? எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆமாம் நீங்கள் வந்து காத்து கருப்பு கலை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்து குமார்னு சொல்லிட்டீங்க. நான் வேறு பேருன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஒரு அதர் பர்சனை பார்த்தா எப்படி பேசணும்? மேடம்னு சொல்லி பேசணும். ஆ அக்கான்னு கூட சொல்லி பேசலாம். இல்லை எப்படி வேணாலும் பேசலாம். பேசுறதுங்கிறது சொல்கிற விதத்தில் நீங்கள் சொல்கிறத தான் நான் பேச முடியும். அதாவது இப்போ சொல்கிறதுனா எப்படின்னா, இப்போ என்ன சொல்லணும்னு வச்சுக்கலாம், குமார்னு சொல்லலாம், என்ன குமார்னு சொல்லலாம், எங்கள் அப்பாவுக்கு புள்ளன்னு சொல்லலாம், என் பொண்டாட்டிக்கு புருஷன்னு சொல்லலாம், என் தம்பிக்கு அண்ணன்னு சொல்லலாம், எங்கள் அண்ணனுக்கு தம்பின்னு சொல்லலாம், எகுத்த வீட்டுக்காரனுக்கு நான் பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லலாம், அப்படின்னு பல விதத்தில் ஆங்கிளில் சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்கூட்டியில் போனால் நான் லிஃப்ட் கேட்டு வந்த பையன் சொல்லலாம் அப்படின்னு என்னை வந்து பல ஆங்கில சொல்லலாம். அந்த மாதிரி உங்களை நீங்கள் எப்படி சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ அந்த காத்து கருப்பு கலை அந்த பையனுக்கு கூட அந்த தம்பிக்கு கூட வந்து காத்துன்னு சொல்லலாம், அப்புறம் கருப்புன்னு சொல்லலாம், இல்லை கலைன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு அதில் எப்படி சொல்கிறதுக்கு சாப்டிவேஷன் சாப்பிட்டு பேசிட்டா அது என் வாயில் வரமாட்டேங்குதுங்க மேடம். சொல்லுங்கள். என்ன எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி என்கிட்ட வந்து பேசுறியா, சீன் கிரியேட் பண்ணுறியா நீ? இல்லை, நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது. நான் என்னுடைய பேர் உண்மையாகவே குமார். ம், சரிப்பா குமார். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருளா பார்த்துடா. எங்கள் அப்பா என்ன விஷயமா வந்து இன்டர்வியூ எடுக்க சொல்லியிருக்காங்க, அதை சொல்லு. அதை கேட்ட கேள்விக்கு தான் நீங்கள் என்ன பதில் சொல்லி அப்போ தானே நான் அடுத்த கேள்வி என்ன வந்து திருச்சி சாதனான்னு தான் சொல்லுவாங்க, புரியுதா? ஆமாம், திருச்சியில் போகிறதா திருச்சி சாதனான்னு தான் சொல்லுவாங்க. பின்ன தஞ்சாவூர் சாதனான்னு சொல்லுவாங்களா, இல்லை திருநெல்வேலி சாதனான்னு சொல்லுவாங்களா? கேட்ட கேள்விக்கான பதிலை மட்டும் சொல்லுங்கள். சரி, இப்போ யாரை இன்டர்வியூ நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னது என்ன சேனல்ரா, ரிஃப்ளெக்ட் சேனல், டார்ச் சேனல், ரிஃப்ளெக்ட் டார்ச் சேனல்ல இருந்து யாரை இன்டர்வியூ எடுக்க போறாங்க அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. அப்ப அவங்க என்ன நேம் சொன்னாங்க? அவங்க சொன்னது வந்து இன்னமும் வேற ஏதோ திருச்சி சாதனான்னு தான் சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் பிஸி மைண்டில் ஷூட்டு பிஸியில் எனக்கு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. வேற எதுவும் தப்பான முடியாதுங்க. உனக்கு எப்படிடா பண்ண முடியும்? உனக்கு எப்படி பண்ண முடியும்? வாட் இஸ் திஸ்? இங்கே பாருங்க என்ன எப்படி பேசுறாங்கன்னு, மேனஸ் இல்லாத பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு இன்டர்வியூல எப்படி பேசணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. இன்டர்வியூல நீ இப்படி பக்கா ஃப்ராடா நடிக்கிறியே. நான் நடிக்கல தம்பி, நான் நடிக்கல. என்ன நினைச்சுட்டு இருக்க நீங்க? காத்து கருப்பு கலை இந்த மாதிரி டக் பண்ணி போடுவாரா? ஏ அவன் டக் பண்ணி போடுவான், அவன் ஒண்ணு இல்லாம கூட அவன் போடுவான். நீ என்ன நினைச்சிருப்ப? எதுக்காவது எத்தரா ஏ சனியனே ஏ அவன் என்ன கேள்வி கேட்கணுமோ 4 கேள்வி கேட்டு அனுப்பிச்சுட சொல்றா. நான் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, போடாமல போய். ஓகே ஓகே, கூல் 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 மேடம், கூல் 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 கூல். ஐ எம் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் சேரீ வந்து காட்டன் சேரீ கட்டுவீங்களா, மோஸ்ட்டாக பூனை சேரீ கட்டுவீங்களா? ரொம்ப முக்கியம் உனக்கு இப்போ. இல்லை அதாவது ஒரு கேள்வியாக அப்படியே போயிடலான்ட்டு. நான் வந்து எல்லா சேரீயுமே நான் கட்டுவேன். நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஜிபிமுத்து கூடலாம் பண்ணியிருக்கீங்க. என்ன பண்ணியிருக்கேன் வீடியோ? அப்போது அவருக்கும் உங்களுக்கும் வந்து சண்டை நிறைய வந்திருக்கு. அது வந்து அதுக்கப்புறம் சண்டை போட்டிங்க, அதுக்கப்புறம் சமாதானமானீங்க. ஆனால் வந்து ஜிபிமுத்து இப்போது ஒரு படி வளர்ந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஏன் அவங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு டச் வச்சுக்கல, ஒரு அந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கல? அவரு வந்து எனக்கு வந்து வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் வந்து அதை வந்து ஏன் பண்ணவே கிடையாது. அடுத்தவங்க நமக்கு வாய்ப்பு வாங்கி கொடுப்பாங்கன்னா நான் ஒரு காலமும் ஒரு துளி எண்ணமும் என்கிட்ட கிடையாது. இல்லை அப்படி இல்லாட்டியும் இந்த காத்து கருப்பு கலை அந்த பையனுக்காவது அவர் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல வாய்ப்பு. அது வந்து காத்து கருப்பு கலைகிட்ட தான் சொல்லணும், என்கிட்ட கேட்கக்கூடாது. எனக்கு தெரியாது அது. ஓகே, இப்போது உங்களுக்கு வந்து படம் அடுத்தடுத்து கமிட்மெண்ட் போயிட்டுருக்கா, இல்லை நீங்கள் வந்து இன்னமும் யூடியூப்பில் தான் உட்காந்துருக்கீங்களா? படம் போயிட்டுருக்கு. என்ன படம்? ஏய் நீ என்னடா அங்கே சிக்னல் காட்டிக்கிட்டு இருக்கிற? அவன் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கான்டா? ஒன்னால தானே நான் சொல்லியிருந்தேன், இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். நான் இல்லை படம் போயிட்டு இருக்கேன்னாங்க. என்ன படம் தான் கேட்டேன். என்ன படம்னா அவன் கேட்குற விதமே வேற மாதிரி இருக்குடா. என்ன படம்னா என்ன படம் போடுவான், என்ன படம்டா காட்டுவான், இல்லை என்ன படம் நடிப்பான். போன மாதிரி வந்து பின்னாடி வந்து திரிஷா போட்டாவும் நயன்தாரா போட்டாவும் போட்டான். அவன் போஸ்டர் அவன் பின்னாடி போஸ்டர் போடுறான். யாரு இந்த மொகர கட்ட கூட நயன்தாரா திரிஷா வந்து நடிச்சவங்க. ஓடி பேரு நடிக்க வரலாம் என் கிட்ட அடிச்சுப்பட. என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க? ஆளை படுற ஆளை. டைம் அக்கா 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 இல்லங்க இல்லங்க எங்க குடுங்கடா போடா மகனே அக்கா ஆனா பாரு நான் அங்க இருந்து திருச்சில இருந்து கிளம்பி இன்டர்வியூன்னு சொல்லி நான் வரேன் வந்து என்ன